ிடம் குறிப்பிட்ட ஒரு காரியத்திற்காக வேண்டிக் கொள்ளாமல் இறையாசிர்காக வேண்டிக் கொள்வதே சிறந்தது காரணம் நமக்கு எது நல்லது என்பதை இறைவன் நன்கு அறிவார் சாக்ரட்டிஸ் அவர்கள் ஜபம் என்கின்ற சிறகுகளை கொண்டுத்தான் ஆன்மா விண்ணகம் நோக்கி பறக்கின்றது கடவுளை காணும் கண்கள் ஜபமும் தியானமும் ஆகும் அன்பு தேவ பிள்ளைகளே கல்வாரி இரக்கத்தின் ஊழியம் வழங்கும் கெச்சமெனி குரலொளி செவிக்கு வேத விருந்து ஆன்மாவிற்கு அரும் மருந்தின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நேற்று நாம் ஜெபமே வாழ்வு ஜமே வெற்றியை கொடுக்கும் என்பதை சிந்தித்தோம் ஞாபகம் இருக்கும் என நினைக்கின்றேன் இன்று நாம் ஜபம் செய்வது எப்படி என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் வாங்க ஐந்து விரல் ஜபம் இதை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் என நினைக்கின்றேன் நான் மறைக்கல்வி வகுப்பில் இருந்தபோது எனக்கு இந்த ஜபத்தை பற்றி மறைக்கல்வி ஆசிரியர் ஒருவர் சொல்லி கொடுத்தது ஞாபகம் இருக்கிறது அதைத்தான் உங்களோடு இன்று பகிர்ந்து கொள்கின்றேன் லூகா எழுதிய நற்செய்தி பதினெட்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த கொரோனா கொள்ளை நோய் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகள் போகின்றது இந்த கொள்ளை நோயிலிருந்து நாம் விடுதலை அடையவும் இந்த கொள்ளை நோய் முற்றிலுமாக உலகிலிருந்து நீக்கப்படவும் வேண்டி நாம் ஜெபிக்க ஆரம்பித்தோம் எத்தனை நாட்கள் எத்தனை வாரங்கள் எத்தனை மாதங்கள் இடைவிடாமல் ஜெபித்தோம் ஒரு மூன்று மாதங்கள் நான்கு மாதங்கள் அல்லது ஐந்து மாதங்கள் இப்பொழுது நாம் அதை பற்றி கவலைப்படுவதே இல்லை காரணம் கொரோனாவோடு நாம் வாழ பழகி கொண்டு விட்டோம் ஆனால் இந்த கொள்ளை நோய் நம்மை விட்டு இன்னும் அகலவில்லை என்பதுதான் உண்மை நம்முடைய ஜப வாழ்க்கை என்ன ஆனது நாம் அனைவரும் ஜபிக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம் ஆனால் எப்படி ஜெபிப்பது என்று ஒரு சிலருக்கு தெரிவதில்லை சோர்ந்து போகாமல் மனம் தளராமல் எப்பொழுதும் இடைவிடாமல் ஜபிக்க என்பது கடவுளுடைய கட்டளை என்பதால் நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் நாம் கேட்பது கிடைக்கின்றவரை இடைவிடாமல் சோர்ந்து போகாமல் மனம் தளராமல் ஜெபிக்க வேண்டும் இங்கு நாம் அனைவரும் மனதில் வைத்துக்கொண்டு கொண்டு ஜெபிக்கத்தக்கதாக எளிதான முறையில் ஞாபகம் வைக்க சில குறிப்புகளை பகிர்ந்து கொள்கின்றேன் அதை பின்பற்றி நாம் எளிதாக ஐந்திலிருந்து பத்து நிமிடங்கள் வரை விடலாம் நாம் வாகனத்தை ஓட்டும்போது சிக்னலுக்காக காத்திருக்கும் போதோ வேலையிடத்தில் சிறிது ஓய்வு கிடைக்கும் போதோ பணியின் இடைவேளையின் போதோ இந்த சிறிய ஜபத்தை நாம் செய்யலாம் நமது கைகளை எடுத்துக்கொள்வோம் அதை நாம் ஜெபிக்க கூப்பும்போது முதலாவதாக நமக்கு அருகில் இருப்பது பெருவிரல் பெருவிரல் நமக்கு அருகில் இருப்பதால் நமக்கு நெருங்கிய உறவினர்கள் நெருங்கிய நண்பர்கள் நமக்கு நெருங்கிய ஊழியர்கள் என்று நெருங்கியவர்களுக்கெல்லாம் இங்கு நாம் ஜெபிக்கலாம் நமது ஞாபகத்தில் அவர்கள் இருப்பதால் அவர்களை நினைத்து எளிதாக ஜெபிக்கலாம் மற்றும் பெருவிரல் முதல் விரலாக இருப்பதால் இறைவன் ஏற்படுத்திய தாய் திருச்சபைக்காக அதிலே பணி செய்பவர்களுக்காக நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் இரண்டாவதாக இருப்பது ஆள்காட்டி விரல் நமக்கு கல்வி கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் ஆசிரியர்கள் நமது உடல்நிலையை பற்றி கவலைப்பட்டு அதை சுட்டிக்காட்டி வழிகாட்டும் வைத்தியர்கள் என்று இவர்களுக்கெல்லாம் நாம் ஜெபிக்கலாம் இன்று இந்த கொரோனா கொள்ளையினால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக மருத்துவம் செய்கின்ற மருத்துவர்கள் செவிலியர்கள் எவ்வளவு கடினப்படுகிறார்கள் என்பது நமக்கு தெரியும் சுட்டுவிரல் நமக்கு தவறு செய்தவர்வரை சுட்டி காட்டி திருத்துவதால் திருத்தும் ஊழியத்தை செய்யும் கிறிஸ்துவுக்குள் உண்மையான அருட்பணியாளர்களுக்காகவும் நாம் ஜபிக்கலாம் மூன்றாவதாக இருப்பது உயரமான நடுவிரல் அது நம்மை ஆள்பவர்களையும் நமக்கு மேலானவரையும் குறிக்கிறது இவ்வுலக தலைவர்கள் நம் நாட்டு தலைவர்கள் நமது வேலையிடத்தில் நமக்கு மேலாக இருக்கின்ற அதிகாரிகள் இவர்களை ஞாபகத்தில் கொண்டு வந்து ஜபிக்கலாம் பொது நிலையினரில் பல நற்செய்தி பணியில் தங்களை ஈடுபடுத்தி கொண்டு நற்செய்தி பணியை செய்து வருகிறார்கள் அவர்களையும் இந்த நேரத்தில் நினைவில் கொண்டு வந்து ஜெபிக்க நாம் முயற்சி செய்யலாம் நான்காவதாக இருப்பது மோதிர விரல் இதை பலவீனமான விரல் என்று சொல்லுவார்கள் பியோனா கற்றுக்கொடுப்பவர்களுக்கு தெரியும் இந்த விரல் பலவீனமானது என்று ஆகவே நமது குடும்பத்தில் நமது சமுதாயத்தில் பலவீனமாய் இருப்பவர்களை குறிப்பாக நோய் நோயினால் பாதிக்கப்பட்டவர்களை கஷ்டத்தில் இருப்பவர்களை மருத்துவமனைகளில் இருப்பவர்களை நினைத்து ஜெபிக்க வேண்டும் அயலாருக்காக ஒப்பு ஜெபம் கேட்கப்படும் கடைசியாக இருப்பது சுண்டு விரல் இந்த சுண்டு விரல் நம்முடைய தேவைகளை குறிப்பதாக இருக்கிறது ஆகவே நமது ஜெபத்தில் எப்பொழுது நம்முடைய தேவைகள் கடைசியாக இருக்க வேண்டும் ஆனால் நாம் முதலில் நமக்காக ஜெபிக்க நாம் முயற்சி செய்து விடுகிறோம் இப்போது நமது தேவைகளை கர்த்தரிடம் சொல்லி கடைசியாக நமக்காக ஜெபிக்க வேண்டும் நமக்கு காதில் ஏதாவது குடையும் போது இந்த சுண்டு விரலே நம் காதிற்குள் சென்று குடையமை குடைய வைக்க முடியும் அதேபோல சுண்டு விரல் போதனை செய்பவர்களை குறிக்கிறது அவர்களின் போதனையே நமது காதிற்குள் செல்லுகிறபடியால் நாம் இந்த சமயத்தில் போதகர்களை நினைத்து ஜெபிக்க வேண்டும் திருத்தொண்டாற்ற இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார் அதனால் நாம் எல்லோரும் இறைவனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம் கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெரும் அளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம் புனித பௌலடிகளார் எபேசியருக்கு எழுதிய திருமுகம் நான்காம் அதிகாரம் பனிரெண்டு மற்றும் பதிமூன்று வசனங்களில் கர்த்தர் கொடுத்ததாக நாம் வாசிக்கின்றோம் ஆகவே இந்த இடத்தில் நமக்கு போதனை செய்கின்றவர்களை நினைத்து அவர்களுக்காகவும் ஜெபிப்போம் இவைகளை நாம் ஒவ்வொரு விரலுக்கு ஈடாக நினைத்து அந்த ஊழியம் செய்பவர்களுக்காக ஜெபிக்கும்போது நாமும் சேர்ந்து இறையரசை இவ்வுலகில் கட்டி எழுப்ப முயற்சி செய்கின்றோம் எனவே நாம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தும்படி இந்த எளிய ஐந்து விரல் வழிமுறையை நாம் பின்பற்றினால் நம்முடைய ஜப வாழ்க்கை மிக சிறந்ததாக இருக்கும் ஐந்து நிமிடங்கள் அல்லது பத்து நிமிடங்கள் ஜெபிக்கும்போது எத்தனை பெரிய மாற்றத்தை நாம் உலகிலும் நம்முடைய நாட்டிலும் திருச்சபையிலும் நம்மிலும் ஏற்படுத்துகின்றோம் எனவே தினமும் நமது விரல்களை நினைவு கூர்ந்து ஜபித்து தேசத்தையும் திருச்சபையையும் ஜெபத்தால் அசைப்போம் இயேசுவின் நாமமும் மகிமைப்படுத்தப்படுவதாக அலெக்சாண்டர் கிரஹம்பெல் தொலைபேசியை கண்டுபிடித்தவர் தொலைபேசி மக்களிடையே உள்ள உறவை வளர்த்து கொள்ள பேருதவியாக இருந்து வருகிறது அறிவியலை கொண்டு விளக்கி சொல்ல இயலாத பேருண்மைகள் இயற்கையில் மறைந்துள்ளன என்பது ஒவ்வொரு விஞ்ஞானிக்கும் தெரியும் ஒருமுறை கிரகம் நான் ஒரு கிறிஸ்தவன் நான் ஒரு விஞ்ஞானி என்று சொல்லிக்கொள்வதில் பெருமை அடைகின்றேன் ஜபத்தின் ஆற்றலில் எனக்கு ஆழ்ந்த நம்பிக்கை உண்டு ஒரு உத்தம கிறிஸ்தவன் என்ற முறையில் மட்டுமல்லாமல் ஒரு விஞ்ஞானி என்ற முறையிலும் எனக்கு ஜெபத்தில் நம்பிக்கை உண்டு என்றார் நாமும் ஜபத்தில் நம்பிக்கை கொள்வோம் ஏனென்றால் நாமும் கிறிஸ்தவர்கள் என்ற மறை என்பதை மறந்துவிடாமல் இடைவிடாமல் மனம் தளராமல் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க கற்றுக்கொள்வோம் அன்பே இறைவா வயோதிகர்களுடைய அறிவு முதிர்ச்சியையும் நடுத்தர வயதினருடைய மன வலிமையையும் இளைஞர்களுடைய ஆர்வத்தையும் குழந்தையின் உள்ளத்தையும் என்னுள் என்றும் நிலைத்திருக்க அருள்தாரும் இதுவே இன்றும் என்றும் நமது ஜெபமாக இருக்கட்டும் மீண்டும் நாளை சந்திப்போம் இயேசுவின் இதயம் எல்லா இடங்களிலும் அன்பு செய்யப்படுவதாக இயேசுவுக்கு புகழ் மறிய வாழ்க நன்றி